தவக்குல் என்பது அல்லாவின் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது உறுதி கொண்டு மார்க்கம் அனுமதித்த முயற்சிகளை மேற்கொள்வது. இதுதான் தவக்குல். அதாவது மூன்று விடயங்கள் இதில் உள்ளன. மெய்யாக அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுவது. இரண்டாவது, வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று நம்புவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போல, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், நிச்சயம் வழிகாட்டுவான் என்று. மூன்றாவது, மார்க்கம் அனுமதித்த முயற்சிகளில் ஈடுபடுவது. அறிஞர்கள் தவக்குலை மூன்றாக பிரிக்கின்றனர். ஒன்று, அனைத்தையும் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டி அனைத்து விடயங்களையும் அவனிடமே ஒப்படைத்து நன்மை தீமை யாவும் அவன் கரத்திலே உள்ளது என்று அசையாத நம்பிக்கை வைப்பது. இரண்டாவது, ஏதோ ஒரு தேவைக்காக இன்னொருவரின் மீது நம்பிக்கை வைப்பது. இது சிறிய இணைவைப்பை சாரும். உதாரணமாக, ஒருவரிடம் குடும்பத்துக்கு எப்படி செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்வார், உதாரணமாக, மன்னர் மூலம் எனக்கு கிடைக்கின்றது. சரி, மன்னர் மரணித்து விட்டால்? அதற்கு சொல்வார், நானும் மரணித்து விடுவேன், சீரழிந்து விடுவேன், அலைந்து திரிவேன் என்று சொல்லுவார். இதோ பாருங்கள், இவர் வறுமைக்காக இன்னொருவரில் தவக்குள் வைக்கிறார். இது சிறிய இணை வைப்பு. சரி, இவர் எப்படி சொல்ல வேண்டும்? மன்னர் ஒரு ரிசுக்கு வரும் வழியேதான், அல்லாதான் ரிசுக் அளிப்பவன் என்று இவர் சொல்லியிருக்க வேண்டும். சரி, மூன்றாவது வகை வக்காலத், அதாவது தனது தேவையை நிறைவேற்ற இன்னொருவரை பொறுப்பு சாட்டுவது. உதாரணத்துக்கு, ஒரு வாகனத்தை வாங்க, ஒரு அலைபேசியை வாங்க, இப்படி சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டி விட்டேன், அவனுக்கு அடுத்து இன்ன மனிதரை நம்பி இருக்கிறேன் என்று கூட சொல்ல முடியாது. இப்படி இருக்க எப்படி இன்னாரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்வது? சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மோமின்களாக இருந்தால் அவனின் மீதே நம்பிக்கை வையுங்கள். காரணம், ஈமானின் நிபந்தனைகளில் ஒன்று அவனை முழுமையாக நம்பிக்கை வைப்பதுதான். அல்லாஹ் கூறுகிறான், அவனின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவனே போதுமானவன் என்று. அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமே போதும் தவக்குலின் பெருமதியை உணர்த்துவதற்கு. இப்படி இருந்தால் எதுவுமே எம்மை அணுக முடியாது. நூஹ் நபி அவர்கள் தன் சமூகத்தை நோக்கி என்ன சொன்னார்கள்? என் சமுதாயமே, நான் இருப்பதும் நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் நான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன். உங்கள் திட்டத்தையும் உங்கள் தெய்வங்களையும் திரட்டுங்கள். பின்னர் உங்கள் திட்டம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்க வேண்டாம். பின்னர் என் விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள், எனக்கு அவகாசம் தராதீர்கள் என்று கூறினார்கள். இறுதியில் என்ன ஆனது? அவரை நெருங்க முக்கூட அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தேன் என்று உறுதியாக சொன்னார்கள். அப்படி சொல்பவர்களுக்கு அல்லாவே போதுமானவன். நபி இப்ராஹிம் அவர்கள் தீயில் வீசப்பட்ட போது சொன்ன வார்த்தை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், நம்பிக்கை வைக்க மிகச் சிறந்தவன் என்றார்கள். இறுதியில் அல்லாஹ் நெருப்பை நோக்கி, நெருப்பே, அவர் மீது நீ குளிராகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று கட்டளையிட்டான். இதே வார்த்தையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஹுத் போரின் போது சொன்னார்கள்.